சென்னையில் வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டி கூட பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சின்ன டி நகர் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன இல்லை குரோம்பேட்டில், அந்த அளவுக்கு எல்லா வசதிகளும் இருக்குங்க. போத்திஸ் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா, தனிஷ் ஜுவல்லரி இருக்குது, கல்யாண் ஜுவல்லரி இருக்குது, பேண்ட்லூன் ஷோரூம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஒரு சின்ன டி நகர் அந்த லெவலில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே ஃப்யூச்சரில் வந்து இப்போ வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுதுங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா டாப் கிளாஸ் லெவலில் இந்த ஏரியா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்க. குரோம்பேட்டை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுங்க. குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குங்க. இது நேராக வந்து அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகுங்க. இந்த ரோடு குரோம்பேட்லேருந்து அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாப் போகிற ரோடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட் அஸ்தனாபுரத்தோட பஸ் டெர்மினஸ் தாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒன்ஸு நல்ல எல்லா ஒரு டெவலப்டான ஏரியாவுக்கு உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. சென்னையில் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்கீங்க. உங்களுடைய ஏ டு சட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்காங்க. சென்னையில் வீடு வாங்குறதே ஒரு கனவு, பெரிய கனவுங்க. அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம். உங்களுடைய ஏ டு சட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்காங்க. இது ரீசேல் வீடு தான். இது வந்து பார்த்திங்க குரோம்பேட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ராமாச்சார கோயில் நல்ல ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நியர் பையில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேசிங்கில் பிளாட் அமைஞ்சிருக்குங்க. இதுதான் சைஸ், இதுதான் இந்த சைட்டு. இதோட ஃப்ரண்டேஜு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரலாம் செக் பண்ணிக்கங்க. ஒரு 32 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, கீழேயே வந்து ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது, மேலே வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்டோட சேம் சைஸ் தான் இந்த வீடுங்க. ஸோ எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீட் ரோடுங்க. இந்த ரோடு நேராக போய் ரைட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு ஃபாஸ்டிஃபிகேஷனாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. பில்டருக்குலாம் நல்லா சூட் ஆகுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டர் வந்து இங்கே டியூப்ளெக்ஸ் வீடு கட்டி விற்றுருக்காருங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு ரேட்டில் அவர் வந்து ஒரு வில்லாகவும் விற்றுருக்காரு. ஸோ நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 2 இண்டிவிஜுவல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இந்த ரோடு இது ஃப்ரண்டேஜு அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இடம் இருக்குங்க. நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃப்ரண்டேஜு நல்ல ஒரு 32 ஃபீட் ஃப்ரண்டேஜில் இருக்குங்க. மெயின் டோர் வந்து நல்ல ஒரு பெரிய கேட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 thousand வந்து வருங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு போஷனாக பேசியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த சிங்கிள் பெட்ரூம் கட்டி. இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 to 18 இயர்ஸ் கிட்டே இருக்குங்க. இது 3 பெட்ரூம், மேலே வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுங்க, ஒரு ஆஃபீஸ் எட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு, பின்னாடியும் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறது எவ்வளோ நல்ல ஒரு ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங்க்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா ஒரு ஈஸியாக இருக்குது. உங்களோட கிளைண்ட் யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா பார்க்கிங்க்கு நீங்கள் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து கேட்டுங்க, உள்ளே என்டர் ஆனோன்னு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு லாபி மாதிரி இருக்குது, இல்லை ஒரு விசிட்டர்ஸ் இருக்க மாதிரி கூட போட்டுக்கலாம். இது வந்து மெயின் டோரில், மெயின் டோர் நல்ல கீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹால் செட்டப்பு, மேலே வந்து சீலிங்காக கொஞ்சம் நல்லா இருக்கு.
மொசைக் தர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இங்கே வந்து கிச்சனு. ஸோ நிறைய பேர் வாங்குறவங்க உங்களுக்கு வந்து போயிருந்தாலும் இது வந்து ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிட்டு லேண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக்கில் வந்து செட்பேக்கு செட்பேக் ஏரியா தான் காட்டிட்டுருக்கேன். பின்னாடி வந்து கொய்யா மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு செட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து பண்ணிக்கிறாங்க. இது டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குது. என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து இருக்காங்க. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் இது வந்து மொட்டை மாடி போகிறது. இதுதான் நம்ம சொன்ன அந்த காமராஜர் கோயிலில் வியூ வந்து நல்லா இருக்குது. இதில் வேணாலும் ஒரு ரெண்டு வில்லா கூட கட்டி வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பராகவே லொக்கேஷன் நல்லா ஒரு அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இது செட்பேக் ஏரியா. மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா மேலே இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் மாதிரி நல்ல ஒரு அப்டேட் ஷீட்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு கூட இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இடத்துக்கு இந்த டாய்லெட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் நல்லாவே இருக்குங்க. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்ட் விடலாம். எப்படியும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு டிசைன் ஃபோர் மாதிரி கார்டன் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஷீட் போட்டுருக்காங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது வேணாலும் ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கறது எல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ எடுத்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் லைக் பண்ணி பார்த்து